ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவியருடைய வரலாற்றில் இதுவரையில் எத்தனை பேரை பார்த்துருக்கோம்? 8 பேர் பார்த்துருக்கோம். இதுவரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவியருடைய வரலாறுல 8 மனைவியருடைய வரலாறு இயன்ற வரை நம்ம பார்த்துருக்கிறோம், சுருக்கமாக பார்த்துருக்கிறோம். அந்த வகையில் நம்முடைய வரிசைப்படி 9வது மனைவியாக திகழக்கூடிய அன்னை ஜுவேரியா பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வரலாற்றை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். அதில் ஜுவேரியா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய இயற்பெயர் என்னென்று சொன்னால், நாம் ஏற்கனவே சொல்லி காட்டியது போது அவருடைய இயற்பெயர் என்பது பர்ரா தான், பர்ரா. அதாவது நான் என்ன சொல்லியிருக்கிறோம், 3 மனைவியர் அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவியர்ல 3 பேருக்கு இந்த பர்ரா என்று சொல்லக்கூடிய பெயர் இருந்தது. அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு மனைவிக்கு தகுந்த மாதிரி வேறு பெயர்களை சூட்டினார்கள். அதே போன்று அன்னை ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய இயற்பெயர் என்பது பர்ரா என்று சொல்லக்கூடிய அந்த பெயர் தான், நல்லவள் என்ற அர்த்தமுடைய அந்த பெயர் தான் அவருடைய இயற்பெயராக இருந்தது. அதுக்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஜுவேரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஜுவேரியா என்ற பெயரை சூட்டுகிறார்கள். ஜுவேரியா என்று சொன்னால் இளையவள் என்ற அர்த்தம், இளையவள் என்று அர்த்தம் தரக்கூடிய அந்த பெயரை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சூட்டுகிறார்கள். இந்த ஜுவேரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் யார் என்று சொன்னால், பனு முஸ்தலிக் என்று சொல்லக்கூடிய கோத்திரத்துடைய தலைவராக திகழக்கூடிய, பனு முஸ்தலிக் என்று சொல்லக்கூடிய கோத்திரத்துடைய தலைவராக திகழக்கூடிய ஹாரிஸ் இப்னு அபூ லிரார் என்று சொல்லக்கூடிய அவருடைய மகள் தான் யாரு, ஜுவேரியா ரலியல்லாஹு அன்ஹா. அதாவது இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய எதிரிகளில் ஒருவராக இந்த ஹாரிஸ் இப்னு அபூ லிரார் என்று சொல்லக்கூடிய இவர் திகழ்ந்தார். இவர் வந்து பனு முஸ்தலிக் கோத்திரத்துடைய தலைவராக ஒரு பகுதியுடைய ஒரு ஆளுமை மிக்கவராக இருந்தார். அந்த பகுதியில் இருந்து கொண்டு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திற்கு இடையூறாக இருந்து கொண்டிருந்தார், பல்வேறு நெருக்கடிகளை தந்து கொண்டிருந்தார். இப்படிப்பட்ட இந்த ஹாரிஸ் இப்னு அபூ லிரார் என்று சொல்லக்கூடிய இவருடைய மகளாக திகழக்கூடிய அன்னை ஜுவேரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இஸ்லாத்திற்கு முன்பாக அவர் எப்படி வாழ்ந்தார் என்று சொன்னால், அதாவது இயல்பாகவே ஒரு பகுதியுடைய தலைவருடைய மகள் என்று சொன்னால் செல்வத்திற்கு குறைவு இருக்காது, வசதி வாய்ப்புகளுக்கு குறைவு இருக்காது, சொகுசு வாழ்க்கைக்கு குறைவு இருக்காது. அது போன்ற பல்வேறு அம்சங்கள் இயல்பாகவே அவர்களுக்கு அமைந்த காரணத்தினால் அன்னை ஜுவேரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எப்படி இருந்தார் என்று சொன்னால், அவர்கள் ஒரு இளவரசியாகவே அந்த பகுதியில் இருந்தார்கள். ஒரு தலைவருடைய கோத்திரத்தாருடைய தலைவருடைய மகளாக இருக்கக்கூடிய அவர்கள் இந்த வசதி வாய்ப்புகள் இயல்பாகவே அமைந்த காரணத்தினால அவர் எப்படி வாழ்ந்தார் என்று சொன்னாரோ, ஒரு இளவரசியாகவே அவர் வாழ்ந்தார்கள். அது மாத்திரமல்ல, ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அது மட்டுமல்ல, அந்த காலத்தில் அப்படி வசதியாக வாழ்ந்தும் கூட அவர் வந்து புத்தி கூர்மை மிக்கவர்களாக இருந்தார்கள், ஆளுமை மிக்கவர்களாக இருந்தார்கள், நேர்மை மிக்கவர்களாக இருந்தார்கள். அதே போன்று மொழி ஞானத்தில், அதாவது அன்றைக்கு வந்து ஒரு மொழி பேசக்கூடியவர் தான் அதிகம், மறைவு மொழி பேசக்கூடியவர் மட்டும்தான் அதிகம், வேறு மொழிகளை பேசக்கூடியவர் குறைவானவர் தான் இருந்தாங்க. அந்த மாதிரி மொழி ஞானத்தில் இலக்கியத்தில் தேர்ச்சி பெற்றவராக அன்னை ஜுவேரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த இளமை பருவத்தில் திகழ்ந்தார்கள். அது மாத்திரமல்ல, இந்த மாதிரியான நற்குணங்களை அவர்கள் பெற்ற காரணத்தினால அன்னை ஜுவேரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இஸ்லாத்திற்கு முன்பே அந்த பகுதியில் உள்ள மக்கள் நல்ல ஒரு மதிப்பை மரியாதையை கொடுத்து அவர்களை கண்ணியமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் தான் அன்னை ஜுவேரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இஸ்லாத்துக்கு முன்பே அவர்கள் இருந்தார்கள். இப்படியான அன்னை ஜுவேரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த இளமை பருவத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் செய்வதற்கு முன்பாக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் செய்வதற்கு முன்பாக அன்னை ஜுவேரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முசாபா இப்னு சஃப்வான் என்று சொல்லக்கூடிய ஒருவரை, முசாபா இப்னு சஃப்வான் என்று சொல்லக்கூடிய ஒருவரை திருமணம் செய்கிறார். இஸ்லாத்துக்கு முன்பு, இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்பாக, அல்லாஹ்வுடைய தூதரை திருமணம் செய்வதற்கு முன்பாக இந்த முசாபா இப்னு சஃப்வான் என்று சொல்லக்கூடிய ஒருவரை திருமணம் செய்கிறார். அப்படி திருமணங்கள் செய்து அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியான ஒரு சூழலில் இந்த அன்னை ஜுவேரியா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய தந்தையாக திகழக்கூடிய இந்த ஹாரிஸ் இப்னு அபூ லிரார் என்று சொல்லக்கூடிய இவர் மதீனாவுக்கு எதிராக படை திரட்டி வருவது போன்ற ஒரு செய்தி அல்லாஹ்வுடைய தூதருக்கு தென்படுகிறது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கிடைக்கிறது. அப்போ உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அதாவது மதீனாவிற்கு எதிராக அன்னை ஜுவேரியா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய தந்தை படை திரட்டி வருவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகவல் கிடைத்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரைதா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழரை, புரைதா என்று சொல்லி என்று சொல்லக்கூடிய நபித்தோழரை அழைத்து அந்த சூழ்நிலை என்ன, கள நிலவரம் என்ன என்று அறிந்து கொள்வதற்காக அந்த பனு முஸ்தலிக் பகுதிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த பகுதிக்கு அனுப்பி வச்ச உடனே அந்த புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே போகிறாங்க. அங்கே போய் அந்த பகுதியுடைய பரபரப்புகளை பார்க்குறாங்க.
அந்த பகுதியில அந்த பனு முஸ்தலிக் கோத்திரத்தால் வாழக்கூடிய அன்னை ஜுவேரியார் அலிலா உன்னா அவருடைய தந்தை ஆளுமை செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த பகுதியில இருக்கக்கூடிய அந்த பரபரப்பான சூழ்நிலையை கவனிக்கிறார்கள். அது மாதிரி அவர்கள் ஆயுதங்களை தயாரித்துக் கொண்டிருப்பதை, ஆயுதங்கள் இந்த போருக்கான முஸ்தீபுகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பதையும் இந்த புரைதார் அலிலா அவர்கள் கவனிக்கிறார்கள். அது மாதிரி வந்துட்டு இது மதினாவின் மீது போர் தொடுப்பதற்கான அனைத்து முஸ்தீபுகளையும் இந்த பனு முஸ்தலிக் கோத்திரத்தார் வந்து ரெடி தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு உளவறிந்து அந்த புரைதார் அலிலாவுன் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல வந்து சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அவர்கள் நம் மீது போர் தொடுப்பதற்கு முன்பாக நாம் அந்த கோத்திரத்தார் மீது போர் தொடுக்க வேண்டும் என்று சொல்லி முடிவு செய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம் படை வீரர்கள் ஒரு 700 பேரை தயாரிக்கிறார்கள். முஸ்லிம் படை வீரர்கள் 700 பேரை ரெடி பண்ணி அந்த 700 படையினருக்கு தான் தலைமை தளபதியாக இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் படை நடத்தி செல்கிறார்கள். எங்கே பனு முஸ்தலிக் கோத்திரத்தார் வாழக்கூடிய அந்த பகுதிக்கு படை நடத்தி செல்கிறார்கள். இந்த பனு முஸ்தலிக் போரை பொறுத்த வரைக்கும் இதுலதான் மிக முக்கியமான சில சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அதுல மிக முக்கியமான சம்பவம் வந்து என்னன்னு சொன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் என்னன்னு சொன்னா, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது அவதூறு சொல்லப்பட்டது. அந்த அன்னை ஆயிஷா அவர்கள் மீது அவதூறு சொல்லப்பட்டது எப்பன்னு சொன்னா, இந்த பனு முஸ்தலி போர் முடிந்து திரும்பி வரும்போதுதான் அந்த அவதூறு சொல்லப்பட்டது. அவதூறு விஷயங்கள்லாம் கிளம்பிச்சு. அந்த மாதிரி சம்பவம் நடந்த ஒரு முக்கியமான ஒரு போராகவும் இது இருக்கிறது. அதே போன்று இந்த பனு முஸ்தலி போர் முடிந்து திரும்பி வரும்போதுதான் முனாஃபிக்களுடைய தலைவன் அப்துல்லா இப்னு சலூல் ஒரு காரியம் செய்தான். என்னன்னு சொன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், இருந்தால் நினைவுபடுத்துறதுக்கு நான் சொல்றேன். அதாவது என்னன்னு சொன்னா, ஒரு சம்பவம் என்பது அன்னை ஆயிஷா அவர்கள் மீதான அவதூறு, இந்த போர் முடிந்து திரும்பி வரும்போது தான் நடந்தது. இன்னொரு சம்பவம் என்ன என்று சொன்னால், அதாவது முஹாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் மத்தியில ஒரு போர் கலவரத்தை மூட்டி விடுவதற்கு அப்துல்லா இப்னு சலூல் இந்த போரை மையப்படுத்தினால் சில காரியத்தை ஆட்டினார். எப்படி நினைச்சு சொன்னால், போர் முடிந்த உடனே எல்லாம் வந்து கூடாரத்துல தங்கி இருக்கக்கூடிய நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடாரத்துல தங்கி இருக்கிறாங்க. அப்படி தங்கி இருக்கக்கூடிய நேரத்துல முஹாஜிர் என்ன செய்யறாருன்னா, அன்சாரி தோழருடைய புட்டத்தில் ஒரு தட்டு தட்டுகிறார். ஜாலியாக கேலியாக என்ன செய்யறாருன்னா, ஒரு முஹாஜிர் வந்து அன்சாரி தோழருடைய பின்பக்கமாக ஒரு தட்டு தட்டுறாரு. அப்படி தட்டியது வந்து அன்சாரி தோழருக்கு பிடிக்கல, அன்சாரி தோழருக்கு பிடிக்கல. உடனே அவர் என்ன செய்யறாருன்னா, அன்சாரி தோழர் யா மாஷரல் அன்சார் அப்படின்னு கூப்பிடுறாரு. என்ன அர்த்தம், அன்சாரிகளே எனக்கு உதவி செய்வாருங்கிறார். சின்ன ஒரு விஷயம்தான், உடனே அன்சாரி என்ன பண்றாரு, யா மாஷரல் அன்சார் அன்சாரியில வாங்க அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கம் முஹாஜிர் இருக்கிறாரு, இந்த தட்டியவர் இருக்கிறாரு, அவர் யா மாஷரல் முஹாஜிர் முஹாஜிர்களே வாங்க அப்படிங்கிறாரு. அப்போ இதுக்கு கூடாரத்துக்குள்ள இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க, என்னடா இந்த அபய குரல் இருக்கிறத, இந்த இனவாத குரல், இது வந்து ஒரு இனவாத குரல். அதாவது என்ன சொன்னா, தன்னுடைய இனத்தை அழைக்கக்கூடிய இந்த குரல் இருக்கிறது, இது அபாயகரமான ஒரு விஷயம். இந்த மாதிரி இனவாதத்திற்கு இஸ்லாத்தில் இடமே கிடையாது. மொத்தத்துல முஸ்லீம்களே வாங்கினா அது வேற விஷயம், அன்சாரியில வாங்க முஹாஜிர்களே வாங்கிறத பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு இனவாத குரல். இந்த குரலை கேட்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, கூடாரத்துல இருந்து வெளியே வர்றாங்க, கோமா வர்றாங்க. என்ன இது, அறியாமை காலத்துடைய குரல் தென்படுகிறது எனக்கு, அறியாமை காலத்துடைய குரல் என்னுடைய காதுகளை எட்டுகிறத. ஏன்னா அறியாமை காலத்துலதான் ஏதாவது ஒரு பிரச்சனை சொன்னா தன்னுடைய கோத்திரத்தாரை தன்னுடைய குலத்தாரை அழைக்கக்கூடிய பழக்கம் எப்ப இருந்துச்சு, அறியாமை காலத்துல இருந்துச்சு. அதையெல்லாம் இஸ்லாம் தூக்கி காலில் போட்டு முடிச்சுதான் எல்லாரும் முஸ்லீம்கள் சகோதரர் என்ற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் வார்த்தை எடுத்திருக்கும் போது, இந்த முனாபிக் அப்துல்லா இப்னு சலூல் மாதிரி ஆளை இடையில போந்து இந்த மாதிரி இனவாத குரலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலை வரும்போது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்கன்னா, வந்து என்ன விஷயம் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படி கேட்கும் போது அந்த அன்சாரி தோழர் சொல்றாரு, இந்த மாதிரி முஹாஜிர் இந்த மாதிரி நடந்து கொண்டார். இப்ப முஹாஜிர் கேட்கிறாங்க, என்ன செஞ்சேன், இந்த மாதிரி நான் நடந்துகிட்டேன். சரி ஓகே, அதுக்கே வந்து ரெண்டு பேர் இருந்து அணியை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிய, நடந்த சின்ன விஷயம் பிடிக்கலையா, அவர் செஞ்சு நீங்க செஞ்சு தவறு சொன்னா அவர் வருத்தம் தெரிவிச்சு போயிருங்க, அதுக்கே ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு அணியை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, இது வந்து அறியாமை காலத்துடைய செயலி, இதை நான் வந்து ஏத்துக்கிற முடியாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கண்டிக்கிறாங்க. அந்த சம்பவத்தை அப்படியே முடிச்சிடறாங்க. அப்ப இதை பார்க்கக்கூடிய அப்துல்லா இப்னு சலூல் என்ன செய்யறாங்கன்னா, இதுதான் சமயம் அன்சாரிகளுக்கு முஹாஜிர்களுக்கு மத்தியில முடிச்சு போட்டு விடுறதுக்கு, அன்சாரிகள் முஹாஜிர்கள் சகோதரா இருக்க இருப்பதில் பிரிப்பதற்கு, ரெண்டு பேரையும் வந்து ஆளுக்கு ஒரு திசையாக பிரிப்பதுக்கு தான் சமயம் சொல்லிட்டு என்ன சொல்றான்னு சொன்னா, அந்த நேரத்தில் ஒரு செய்தியை சொல்கிறான். என்ன சொல்றான்னா, நாம எல்லாரும் மதீனா திரும்பி இருந்தால் அன்சாரிகளை பார்த்து சொல்றான். ஏன்னா அவன் அப்துல்லா இப்னு சலூல் வந்து மதீனாவை சேர்ந்தவன் தான். அப்துல்லா இப்னு சலூல் யாருன்னு சொன்னால், அவன் மதீனாவை சேர்ந்தவன். அவன் என்ன சொல்றான்னா, நாம அன்சாரிகள் எல்லாம் நாம வந்து மதீனா சென்ற பின்னால் இந்த அகதிகளாக வந்த முஹாஜிர்கள் இருக்கிறாங்களே, இவர்களை அவருடைய இடத்திற்கு விரட்டுவோம் என்று சொல்றான். என்ன
அகதிகளாக வந்த முகாஜிர்களை நாம வந்து பலம் பொருந்திய ஊரை சேர்ந்தவர்கள், மதினா என்பது பலம் பொருந்திய ஊரு, நாம அகதிகளாக வந்த முகாஜிர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்கோம். அப்படி இருக்கும் போது நீங்க அன்சாரிகளை கூப்பிட்டீங்கன்னா அவங்க முகாஜிர்களின்னு கூப்பிடுறாங்க. அப்ப அந்த அளவுக்கு அகதிகளாக இருக்கக்கூடிய அவர்கள் நமக்கு எதிராக படை திரட்ட முயற்சி பண்றாங்களா, நமக்கு எதிராக சண்டை போட நினைக்கிறாங்களா, அகதிகளுக்கு அவ்வளவு தம்பு வந்துச்சா, தைரியம் வந்துச்சான்னு சொல்லக்கூடிய வகையில அந்த அப்துல்லா இப்னு சொல்வது என்ன சொல்றாங்கன்னா, நாம மதினா சென்ற பின்னால் சக்தி வாய்ந்த ஊரை சேர்ந்த நாம இந்த முகாஜிர்களை அகதிகளை நாட்டை விட்டு வெளியேற்று சொன்ன உடனே அந்த மாதிரியான சூழ்ச்சியில எல்லாம் அவன் செய்த போது அதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறியடித்தார் என்ற செய்தி தான் இந்த இதையொட்டிய இந்த போரை ஒட்டிய சம்பவங்கள், இரண்டு சம்பவங்கள் மிக முக்கியமான விஷயம். சரி, இப்ப இந்த போருக்கு முன்னாடி என்ன நடக்குன்னு சொன்னா, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 700 படை வீரர்களுடன் போருக்கு போறாங்க இல்லையா. அப்படி போருக்கு போகும்போது ஆயிஷா அம்மாவை கூட அழைச்சிட்டு போனாங்க. அதெல்லாம் அந்த அவதூறு சம்பவம் நடந்துச்சுன்ற ஒரு விஷயம். அதுக்கு பின்னாடி நம்ம பார்க்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போருக்கு போகும்போது மரிசா என்று சொல்லக்கூடிய ஒரு இடம், அதாவது பனு முஸ்தலிக் கோத்திரத்தார் வாழக்கூடிய பகுதி எட்டுவதற்கு முன்பாக, அந்த இடத்தை அடைவதற்கு முன்பாக இடையில் ஒரு இடம் இருக்கு. என்ன இடம் சொன்னா மரிசா என்று சொல்லக்கூடிய ஒரு இடம், மரிசா என்று சொல்வார்கள், மாரிஸ் என்றும் சொல்வார்கள். அந்த இடத்தை அடைந்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் முகாமிட்டு விடுகிறார்கள். அந்த இடத்துல தன்னுடைய படையை முகாமிடுகிறார். ஏன்னு சொன்னா இந்த மரிசா அல்லது மாரிஸ் என்று சொல்லக்கூடிய இந்த இடம் என்பது இந்த பனு முஸ்தலிக் கோத்திரத்தாருக்கு மிக முக்கியமான ஒரு இடம். ஏன்னு சொன்னா இங்கிருந்துதான் அவர்கள் வந்து தன்னுடைய அத்தியாவசிய தேவைகளை, அதாவது தண்ணீர் போன்ற அத்தியாவசிய தேவைகளை இந்த இடத்தில் தான் அவர்கள் என்ன செய்வாங்க, எடுத்துட்டு போவாங்க. அப்போ ஒரு போர் என்று வரும்போது இது போன்ற ஒரு தடை அவர்களுக்கு ஏற்படுத்தும் போது பலவீனம் ஏற்படும் என்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, அந்த இடத்துல வந்து படையை வந்து நிறுத்தி வைத்துக் கொண்டு அவங்களுக்கு யாருக்கு பனு முஸ்தலிக் கோத்திரத்தாருக்கு, அதாவது போரை தொடங்குவதற்கு முன்பாகவே ஒரு தகவல் அனுப்புறாங்க. இந்த மாதிரி நாங்கள் வந்திருக்கிறோம், நீங்க ஆல்ரெடி வந்து எங்க மேல போர் தொடுக்கிறதுக்கான முஸ்லீம்ல இருந்ததுனால அதை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் நாங்கள் போர் தொடுக்க வந்திருக்கிறோம், ஆனாலும் கூட உங்களுக்கான ஒரு வாய்ப்பு தருகிறோம் என்ற அடிப்படையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பகுதியுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்னை ஸுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய தந்தைக்கு வந்து கடிதம் எழுதுறாங்க. கடிதம் எழுதி அனுப்பி வைக்கிறாங்க. என்ன அனுப்பி வைக்கிறாங்கன்னு சொன்னா, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால், நீங்கள் இப்போது வாழக்கூடிய உங்களுடைய பூமியிலேயே நீங்கள் என்ன செய்யலாம், அமைதியாக சுபிச்சமாக வாழ்ந்து கொள்ளலாம். நீங்கள் போற நீங்களா வாலண்டியா வர வச்சிருங்க, நாங்களா வரணும் வரல, நீங்க எங்க மேல போறதற்கு நினைச்சீங்க, நாங்கள் முன்னேற்பாடாக முன்னெச்சரிக்கையா நாங்க வந்து உட்கார்ந்துருக்கோம், இப்பவும் போரை தவிர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு தருகிறோம். நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் உங்களுடைய பூமியில் நீங்கள் சுபிட்சமாக அமைதியாக வாழலாம் என்று சொல்லி ஒரு கடிதத்தை எழுதி அந்த இடத்திற்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி அனுப்பி வைக்கும் போது அவர்கள் அந்த சமாதான தூதை ஏற்றுக்கொள்ள தயாராக, யாரு பனு முஸ்தலிக் கோத்திரத்தார் சமாதான தூதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறது இல்லாததுனால போர் ஆரம்பமாகிவிட்டது. போர் அல்லாஹ்வுடைய தூதர் போரை தவிர்ப்பதற்கு முயற்சி செய்த போதும் கூட அந்த வாய்ப்பை அவர்கள் தவற விட்டு அவர்கள் என்ன செய்தானா, போருக்கு தயாராகிவிட்டார்கள். அந்த போர் ஆரம்பமாகிவிட்டது, போர் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி போர் நடந்து கொண்டிருக்கும் போது என்ன நடக்குன்னு சொன்னா, போரில் வந்து இஸ்லாமியர்களுக்கு வெற்றி கிடைக்கிறது. அந்த இஸ்லாமியர்கள் வெற்றி கிடைக்கும் போது பனு முஸ்தலிக் கோத்திரத்தார் வந்து ஒரு பத்து பேர் கிட்ட கொல்லப்படுறாங்க. எதிரிகை கூட்டத்தை சேர்ந்தவர்கள் ஒரு 10 பேர் கிட்ட கொல்லப்படுறாங்க. ஒரு 700 பேருக்கு மேலாக கைதிகளாக பிடிக்கப்படுகிறார்கள். முஸ்லீம்களுக்கு போரில் வெற்றி கிடைக்கிறது. அப்புறம் இந்த கொல்லப்பட்டவங்க 10 பேர்ல ஒரு ஆள் யார் என்று சொன்னால், அன்னை ஜுவேரியார் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய கணவர், பேர் என்ன, ஜுவேரியார் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய கணவர் யாரு, பேர் சொன்ன கொல்லப்படுகிறார். பிடிக்கப்பட்ட கைதிகள் அன்னை ஜுவேரியா அவர்களும் பிடிக்கப்படுறாங்க. ஏன்னா அவர்களும் போர்க்களத்துக்கு வந்த காரணத்தினால அவர்களும் பிடிக்கப்படுறாங்க. அப்ப வந்து அந்த மாதிரி போர் முடிவுற்று 700 போர் கைதிகள் பிடிக்கப்படுறாங்க. ஆண்களும் பெண்களுமாக இருந்தார்கள், அதுல வந்து அன்னை ஜுவேரியா அவர்களும் இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, அந்த போரின் மூலமாக 2000 ஒட்டகங்கள், 5000 ஆடுகள் போன்றவைகள் முஸ்லீம் படை வீரர்களுக்கு கனிமத் பொருளாக கிடைத்தது என்ற ஒரு செய்தியெல்லாம் பார்க்கிறோம். அதுக்கு பின்னாடி இந்த போர் முடிவிட்ட பின்னால் பிடிக்கப்பட்ட கைதிகள் எல்லாம் மதீனா கொண்டு வரப்படுகிறார்கள். அப்படி கொண்டு வந்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழக்கம் போல போரில் கிடைத்த அந்த கனிமத் பொருள்களை பங்கிட்டு கொடுப்பார்கள். பொருள்களையும் பங்கிட்டு கொடுப்பார்கள். ஆண் கைதிகளாக இருந்தாலும் சரி, பெண் கைதிகளாக இருந்தாலும் சரி, அவர்களையும் என்ன செய்வாங்க, பங்கிட்டு கொடுப்பார்கள். ஏன்னா அன்னைக்கு சிறைச்சாலையெல்லாம் கிடையாது, கைதியில போட்டு அடைச்சு வச்சு சோறு போடுறதுக்கு அன்னைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்ய, சிறைச்சாலையெல்லாம் கட்டி வைக்கல. என்ன செய்வாங்கன்னா கைதிகளை பங்கிட்டு கொடுப்பார்கள். அவர்கள் வந்து ஏதாவது சகாபாக்கிட்ட ஒப்படைக்கும் போது அவர்கள் என்ன செய்வாங்க, அந்த கைதியை பராமரித்துக் கொள்வார்கள், கைதி இடத்துல வேலை வாங்கிக் கொள்வார்கள். இப்படியான ஒரு நடைமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருந்தார்கள். அந்த அடிப்படையில
கைதிகள் பங்கிட்டு கொடுக்கப்படும் போது அன்னை ஜுவேரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஒரு கைதியாக இருக்கிறார்கள். அன்னை ஜுவேரியா அவர்கள் கைதியாக இருக்கிறார்கள். அவர்கள் யாருக்கு யாருடைய பங்கீட்டின் கீழே வர்றாங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கிட்டு கொடுக்கும் போது யாருடைய பங்கீட்டின் கீழ் வர்றாங்கன்னு சொன்னா, மிகச்சிறந்த ஒரு நபி தோழர், மிகச்சிறந்த ஒரு அன்சாரி தோழர் சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு. சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வந்து அன்னை ஜுவேரியா அவர்கள் அடிமையாக கொடுக்கப்படுறாங்க. அடிமையாக கொடுக்கப்படுறாங்க. அப்ப அந்த மாதிரி வந்து அடிமையாக கொடுத்த உடனே அந்த நேரத்தில் அன்னை ஜுவேரியா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வயசு என்னன்னு சொன்னா 20 வயசு தான். அன்னை ஜுவேரியா அவருடைய வயசு எவ்வளவு? 20 வயது. 20 வயதுங்கும் போது ஒரு இளவரசியாக, ஒரு பகுதியுடைய இளவரசியாக இருந்த, எழில் மிகுந்த அழகுராணியாக இருந்த அன்னை ஜுவேரியா அவருடைய அழகை பார்த்து பலரும் வியப்படைகிறார்கள். மதினத்து தேசத்துல பலரும் வியப்படைகிறார்கள். அதிலும் குறிப்பாக அன்னை ஜுவேரியா அவர்களுக்கு மனதிலே ஒரு தாக்கம், ஒரு தாக்கம் ஏற்படுது. ஒரு என்னன்னு சொன்னா, ஒரு வருத்தம் ஏற்படுகிறது. ஒரு பகுதியுடைய இளவரசியாக இருந்த நாம இன்றைக்கு ஒருவர்த்த அடிமையா இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து விட்டது அப்படின்ற மாதிரி மனதில ஒரு வருத்தம் ஏற்பட்ட உடனே அந்த விஷயத்தை அறிந்த சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, யார் வந்து அடிமையாக வைத்திருக்கிறார்களோ, யாருடைய அடிமை பங்காக இருக்கிறார்களோ அந்த சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அன்னை ஜுவேரி அவர்கள் மீது இறக்கப்பட்டு ஒரு விஷயத்தை சொல்றாங்க. நீங்கள் குறிப்பிட்ட திருகத்தை அல்லது தீனாரை அது ஒரு அளவு தீர்மானிக்கிறாங்க. இந்த அளவுக்கு நீங்கள் எனக்கு வந்து பிணைத்தொகையை கொடுத்து விட்டு நீங்கள் விடுதலை ஆகி கொள்ளலாம் என்று இறக்கப்பட்டு முடிவு எடுக்கிறாங்க. அவங்க நினைச்சாங்கன்னு சொன்னா அவங்களே திருமணம் செய்திருக்க முடியும், அவங்களே அடிமை பண்ண வச்சிருக்க முடியும், எல்லாமே செய்ய முடியும், அந்த உரிமை இருக்கிறது. ஆனாலும் அந்த சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறக்கப்பட்டு நினைச்சிருக்காங்க. அன்னை ஜுவேரி அவர்களுக்கு இப்படியான ஒரு வாய்ப்பை வழங்குறாங்க. இந்த குறிப்பிட்ட அளவு தொகையை நீங்கள் எனக்கு ஒப்படைத்து விட்டு நீங்கள் விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அன்னை ஜுவேரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல வர்றாங்க. வந்து என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, அதாவது ஒரு விஷயத்தை வாங்கிக்கணும், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்க வந்தால் முகமது அவர்களே என்று சொன்னால் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம். முகமது அவர்களே என்று சொன்னால், முகமது அவர்களை நீ அழைத்து ஒரு உதவியை கேட்டால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, வெறும் உதவிக்கு மட்டுமே வந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரவர்களே என்று ஒருத்தர் அந்த நேரத்தில் சொல்வார்கள் சொன்னால் அவர்கள் அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று அர்த்தம். அன்னை ஜுவேரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து முகமது அவர்களையும் கூப்பிடல, முகமது அவர்களை எனக்கு இந்த உதவி செய்யும் சொல்லல, வந்து என்ன சொல்றாங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதரவர்களே என்றுதான் ஆரம்பிக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்டார், இஸ்லாத்தில் நுழைந்து விட்டார் என்று அர்த்தம். சரியா? அப்ப அந்த இஸ்லாத்திற்கு வந்து விட்டார் என்று அந்த ஒரு இடத்துல நாம பொருள் கொள்றோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து விஷயத்தை சொல்றாங்க, இந்த மாதிரி சாபித் இப்னு கைஸ் வந்து இந்த மாதிரியான ஒரு தொகை என்று கேட்டிருக்கிறாங்க, அதை நான் அவரிடத்துல கொடுக்க முன் வந்தால் அவர்கள் எனக்கு விடுதலை அளிப்பதாக சொல்லி இருக்கிறாங்க. நான் ஒரு பகுதியுடைய தலைவருடைய மகளாக இருந்தவள், ஒரு கௌரவத்தோடு வாழ்ந்தவள், நான் அடிமையாக இருப்பது என்பது எனக்கு மன ரீதியாக ஒரு தயக்கமாக இருக்கிறது, ஒரு வேதனையாக இருக்கிறது என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்ன சொல்றாங்கன்னா, அதாவது நீங்கள் கேட்கக்கூடிய இந்த கோரிக்கை, நீங்கள் கேட்கக்கூடிய இந்த உதவியை நான் செய்கிறேன், அதாவது நீங்கள் விடுதலை ஆவதற்காக அந்த பிணைத்தொகை என்னவோ அதை நான் வந்து உங்கள் சார்பாக நான் அந்த சாபித் இப்னு கைஸ் அவர்களுக்கு நான் செலுத்தி விடுகிறேன். அப்படி செலுத்தப்படும் போது நீங்கள் சுதந்திரமான ஒரு பெண்ணாக மாறிவிடுவீர்கள். அதற்கு பின்னால் நான் உங்களிடத்தில் ஒரு கோரிக்கை வைக்கிறேன், நீங்கள் உங்களை நான் திருமணம் செய்து கொள்கிறேன், நீங்கள் சம்மதிக்கிறீர்களா அப்படின்னு சொன்ன உடனே அன்னை ஜுவேரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. ஏன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதரை திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு அவங்க எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. அப்ப அந்த மாதிரி திடீர்னு ஒரு வாய்ப்பு, அதிர்ஷ்டம் அடிக்கும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்து அடிமை தலையிலிருந்து முதல்ல விடுதலை கிடைக்கிறது. முதல்ல வந்து என்னது, அடிமை பெண் என்ற நிலையிலிருந்து விடுதலை கிடைக்குது. இரண்டாவது, அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி என்ற அந்தஸ்து கிடைக்குன்னு சொன்ன உடனே அன்னை ஜுவேரி அவர்கள் உடனடியாக சம்மதிக்கிறாங்க. அதுவும் அந்த அடிப்படையில் அவர்கள் வந்து சுதந்திரமாக விடுதலை செய்யப்பட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களை வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனமுடித்துக் கொண்டார்கள். இந்த மாதிரி மனமுடிக்கும் போது அன்னை ஜுவேரி அவருடைய வயசு என்னது, 20 வயது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஏறக்குறைய 56 வயது கிட்ட இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதருக்கு 56 வயது கிட்ட இருக்கும். இப்ப இந்த நேரத்துல அன்னை ஜுவேரி அவர்கள் சொல்றாங்க, ஜுவேரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, ஒரு அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த சம்பவங்கள்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது போர் தொடங்குறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு கனவு அவங்க காண்றாங்க. அன்னை ஜுவேரி அவர்கள் ஒரு கனவு காண்றாங்க. என்ன கனவு காண்கிறாங்கன்னு சொன்னா, அதாவது எதிரிப்பு என்று சொல்லக்கூடிய எதிரிப்பு அல்லது எஸ்ரிப் என்று சொல்வாங்க மதீனாவுக்கு வந்து, அதான் உண்மையான பேர். மதீனாங்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததுக்கு முன்னாடி மதீனத்து நபின்னு சொல்லி மதீனா ஆயிருச்சு. அவருடைய உண்மையான பேர் என்று சொன்னா எஸ்ரிப் என்பதுதான் அவருடைய பேர், அல்லது எஸ்ரிப் என்று சொல்லுவாங்க சாதாரணமா உறவுதுவாளாக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது நம்ம வந்து உஸ்மான் என்பது அரபியில கட்டாகும், ஆனா உஸ்மான் தான் சொல்லுவோம், ஏன்னா அந்த மாதிரி பழக்கத்தில் நமக்கு வந்துருச்சு இல்லையா. அது மாதிரி
அந்த யஸ்ரிப் என்பதுதான் சரியான வார்த்தை, ஆனா யஸ்ரிப் என்று சொல்லுவோம். அந்த மதீனாவுடைய பெயரை சொல்லி அன்னை ஜுவேரியா அவர்கள் சொல்றாங்க, அந்த யஸ்ரிப் என்று சொல்லக்கூடிய அந்த திசையில இருந்து ஒரு சந்திரன் வந்து, ஒரு முழுமதியான சந்திரன் வந்து என்னுடைய வீட்டிற்குள் வருகிறது. அவன் கனவு காண்றான், கனவுல நடந்த விஷயம், அந்த முழுமதியான சந்திரன் வந்து என்னுடைய வீட்டிற்குள் வந்து அது என்னுடைய மடியில் விழுவதாக நான் கனவு கண்டேன் 3 நாளைக்கு முன்னாடி. அப்ப வந்து அந்த மாதிரி நேரத்துல அந்த கனவை பற்றி யார்ட்டி நான் சொல்லல, ஆனால் அது எப்படி உண்மையாகிறது என்று சொன்னால், எப்போது அது உண்மை என்று நான் அறிந்து கொண்டேன் என்று சொன்னால், நான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை திருமணம் செய்த போதுதான் அந்த கனவை நான் மெய்ப்பற்றி, அதாவது கனவு மெய்யானதாக நான் உணர்ந்து கொண்டேன். என் சொன்னால் எதிர்ப்பு என்பது அல்லாஹ்வுடைய தூதருடைய மதினா பூமி. அந்த மதினா பூமியிலிருந்து முழு நிலவான சந்திரன், முழுமையான சந்திரன் வந்து யாரு, அல்லாஹ்வுடைய தூதர். அது வந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வந்து முழுமையான சந்திரன் வந்து அன்னை ஜுவேரியாவுடைய மடியில் விழுவது என்பது அவர்களை திருமணம் செய்வதை குறிக்கும். இந்த கனவு என்பது அல்லாஹ் மூலமா, அல்லாஹ் என்ன செய்யறான், 3 நாட்களுக்கு முன்பாகவே அன்னை ஜுவேரியா அவர்களுக்கு அறிவித்துக் கொடுக்கிறான் என்பதை நாம் அந்த கனவின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். இந்த விஷயத்தையும் திருமணத்திற்கு பின்பு அன்னை ஜுவேரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்போ வந்து முஸ்லீம் அல்லாத ஒரு பெண்மணியாக இருந்து அல்லாஹ்வுடைய தூதரை திருமணம் செய்த பின்னால் இன்றைக்கு முஸ்லீம்களுடைய ஒட்டுமொத்த உலக முஸ்லீம்களுடைய தாயாக, மூமின்களுடைய உம்மகாத்துல் மூமினாக மாறக்கூடிய பாக்கியம் அன்னை ஜுவேரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கிடைத்தது என்பதை நாம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அதே போன்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி மூலமாக தன்னுடைய குலத்தாருக்கு நன்மை கிடைத்திருக்கும் என்று சொன்னால் அது ஜுவேரியாவால் மட்டுமே தான் என்று சொல்றாங்க. ஒரு பெண்ணால அவர் சார்ந்த குலத்திற்கு, அவர் சார்ந்த இனத்திற்கு ஒரு நன்மை கிடைத்திருக்கும் என்று சொன்னால், அதிகமான நன்மை கிடைத்திருக்கும் என்று சொன்னால் அது ஜுவேரியாவால் மட்டும்தான் என்று சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, இப்போ அன்னை ஜுவேரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் பண்ணிடுறாங்க இல்லையா. அப்ப திருமணம் பண்ண உடனே அன்னை ஜுவேரியா அவர்களோடு கைது செய்யப்பட்ட 700 கைதிகள் இருக்கிறாங்க பாருங்க. இந்த 700 கைதிகள் யார்கிட்ட இருக்கிறாங்க, யாருடைய இதுல அண்டர்ல இருக்கிறாங்க, சகாபாக்களுடைய அண்டர்ல இருக்கிறாங்க. அன்னை ஜுவேரியாவில் திருமணம் செஞ்ச உடனே அந்த கைதியில வைத்திருந்த அந்த சகாபாக்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறான்னு சொன்னா, ரொம்ப சந்தோஷமா, ஏன்னா ஜுவேரியாவில் அல்லாஹ்வுடைய தூதர் திருமணம் செஞ்ச பின்னாடி அவர் சார்ந்த அந்த உம்மத், அன்னை ஜுவேரியா அவர்கள் சார்ந்த அந்த அவர்கள் சார்ந்த அந்த சொந்த பந்தங்கள் நம்மிடத்துல அடிமையாக இருப்பதா, அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவியருடைய சொந்த பந்தங்கள் நம்மிடத்தில் அடிமையாக இருப்பதா என்று சொல்லி அவர்கள் எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னா, அனைத்து அடிமைகளையும் விடுதலை செய்து விடுகிறார்கள். அப்படி விடுதலை செய்யப்பட்ட அந்த கைதிகள் எல்லாம், அந்த அடிமைகள் எல்லாம் இஸ்லாத்தில் சங்கமித்தார்கள். இப்படி அன்னை ஜுவேரியா அவர்கள் மூலமாக அவருடைய அந்த உம்மத்தை, அவருடைய அந்த இனமே, அவருடைய அந்த சொந்த பந்தங்கள் அனைவருமே ஒட்டுமொத்தமாக இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைத்த காரணத்தினால அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சிராகித்து சொல்லுவாங்க, ஒரு பெண் மூலமாக ஒரு உம்மத்திற்கு, அவர் சார்ந்த ஒரு இனத்திற்கு விடுதலை கிடைத்த என்று சொன்னால், நன்மை கிடைத்த என்று சொன்னால் அது ஜுவேரியாவால் மட்டும்தான் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சிராகித்து சொல்றாங்க. இப்ப அந்த அளவுக்கு வந்து அவர்கள் மூலமாக இப்படி ஒரு பெரிய கூட்டம் வந்து இஸ்லாத்தை தழுவக்கூடிய பாக்கியமும் கிடைத்தது என்று நான் பார்க்கிறேன். அன்பிற்குரியவர்களே, அது மாதிரி பார்க்கும்போது இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஜுவேரியா அவர்களை திருமணம் செய்வதற்கு முன்பாக இன்னொரு சம்பவம் நடக்குது, அது இடையில நம்ம விட்டுட்டோம். என்னன்னு சொன்னா, அன்னை ஜுவேரியா அவர்கள் இங்க அடிமையா இருக்கிறாங்க இல்லையா, யார்ட்ட, சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிமையா இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த அன்னை ஜுவேரியாவுடைய சகோதரர் வந்து அப்துல்லா இப்னு ஹாரிஸ், ஜுவேரியாவுடைய சகோதரர் அப்துல்லா இப்னு ஹாரிஸ், அவர் இஸ்லாத்துக்கு வெளியில உள்ளவர் தான், இஸ்லாத்துக்குலாம் வரல அந்த நேரத்துல. அப்ப அவர் என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய சகோதரியை மீட்டெடுப்பதற்காக அங்கிருந்து ஒரு நல்ல மடிகணத்தை, ஒட்டகத்தையும், ஒரு கருப்பு அடிமை பெண்ணையும் கூப்பிட்டுக்கிட்டு அவர் எங்க வர்றாரு, மதீனா வர்றாரு. மதீனா வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறார், இந்த மாதிரி வந்து என்னுடைய சகோதரி வந்து உங்களுடைய தோழருடைய கீழே அடிமையா இருக்கிறாங்க, அதனால வந்து அவரை வந்து விடுதலை செய்யணும் அப்படின்ற கோரிக்கையை வைக்கிறார். அப்படி வைக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அதுக்கு முன்னாடி அவர் என்ன செய்யறாருன்னா, அந்த அப்துல்லா இப்னு ஹாரிஸ் என்ன செய்யறாருன்னா, மதீனாவுக்கு வந்து வெறுங்கையை வீசிட்டு வர்றாரு. வரும்போது எப்படி வந்தாரு, ஒட்டக மடிகணத்தை, ஒரு ஒட்டகத்தை கூப்பிட்டு கூட ஒரு அடிமை பண்ண கூப்பிட்டு வந்தவர், அந்த மதீனாவிலிருந்து கொஞ்சம் தூரத்துல அந்த ஒட்டகத்தை அடிமை பண்ணி வச்சுட்டு இவர் மட்டும் தனியா வேற ஆனா வர்றாரு, எங்க மதீனாவுக்குள்ள வர்றாரு. வந்து அல்லாஹ்வுடைய தூதர் முன்னாடி நின்று, என்னுடைய சகோதரி நீங்க விடுதலை செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்படியா விடுதலை பண்ணா எவ்வளவு ஈட்டுத்தொகை கொண்டு வந்துருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாங்க, நீங்கள் எவ்வளவு ஈட்டுத்தொகை கொண்டு வந்துருங்க அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்றாரு, ஏன்ட்ட ஒண்ணுமே இல்லையா சொல்றாரு. அப்ப விடுதலை பண்ணா சும்மா வந்தா விடுதலை பண்ணிட முடியுமா, அப்ப ஈட்டு எவ்வளவு கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும், யார்டே ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு சொல்றாரு. இப்ப சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த ஒட்டகமும் அடிமை பண்ணி என்னாச்சு, ஏன்னா மதீனா ரொம்ப சும்மா தான் வர்றாரு,
அது எங்கே ஓரத்துல வாங்க ஒளிச்சுட்டு தான் வந்திருக்கிறாரு, அவர் நினைச்சதே தெரியாது அப்படின்ட்டு. ஆனா அல்லாவுடைய தூதர் இல்லையா, அல்லா அறிவிச்சு கொடுப்பானா இல்லையா? அப்ப ரசூல் சலாஹ் கேக்குறாங்க, அந்த ஒட்டகமும் அடிமை பண்ணும் எங்கே அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப உடனே இவர் வந்து விளவிளக்கு போறாரு, என்ன அது யாருக்குமே தெரியாது, நாம நினைச்சு வந்தா இங்க அல்லாவுடைய தூதர் நம்ம கண்ணு முன்னாடி பார்த்த மாதிரி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்னன்னா உடனடியாக அந்த நேரத்துல அவர் இஸ்லாத்தை தழுவினார் என்ற குறிப்பையும் பார்க்கிறோம். இப்படி வந்துட்டு அன்னை ஜுபேரியா அவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் மூலமாக அவருடைய சகோதரர்கள் அவருடைய சொந்த பந்தங்கள் எல்லாருமே இஸ்லாத்திற்குள் வருவதற்கான ஒரு வாய்ப்பாக அன்னை ஜுபேரியா அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்ததன் மூலமாக நடந்திருக்கு என்பதை நாம் பார்க்கிறோம். இத்தனை பெருமைகளும் இத்தனை சிறப்புகளும் அன்னை ஜுபேரியா அவர்களை சாரும் என்பது வரலாறு பதிவு செய்கிறது. அன்பிற்குரியவர்களே, அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவியாக திகழ்ந்த அன்னை ஜுபேரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆரம்பத்தில் இஸ்லாத்துக்கு வராவிட்டாலும் கடைசி நேரத்தில் வந்திருந்தாலும் கூட அன்னை ஜுபேரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எப்படி வந்து அமல் செய்வதில் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய விஷயத்தில் அமல் செய்யக்கூடிய விஷயத்தில் அவர் எந்த அளவு கண்ணு கருத்துமாக இருந்தார் என்று சொன்னால் அதை நாம் பார்க்கும்போது ஆச்சரியப்படுத்தக்க விஷயத்தை பார்க்குறோம். அன்னை ஜுபேரியா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டில் இருந்து சுபு நேரத்தில் சுபு துளைக்கு பின்னாடி சுபு துளை முடித்த பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஜுபேரியா அவருடைய வீட்டுக்கு வர்றாங்க. வரும்போது அன்னை ஜுபேரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எதில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் தொழுகை விரிப்பில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, வஜ்ரு தொழுதுட்டு தொழுகை விரிப்பில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ உட்காந்துருந்த உடனே வந்துட்டு போய் என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிடுறாங்க. போயிட்டு லுகர் தொழுகை நேரத்தில் வர்றாங்க, லுகர் தொழுகை முடிச்சுட்டு, அல்லது வந்து லுகா தொழுகைன்னு ஒன்று இருக்கு பாருங்க, லுகருக்கு முன்பு லுகா தொழுகைன்னு ஒன்று இருக்கு, முற்பகல் தொழுகைன்னு அர்த்தம். அது வந்து ஒரு இப்போ லுகர் தொழுகை 12:30 சொன்னால் இது ஒரு 11:00 அந்த மாதிரி நேரத்தில் தொழுவாங்க, இது வந்து ஒரு சுன்னத்தான தொழுகை சரியா. இந்த லுகா தொழுகை முடித்த அந்த மாதிரி நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஜுபேரியா அவருடைய வீட்டுக்கு வர்றாங்க. அப்படி வரும்போது பார்த்தா அதே இடத்துல உட்காந்துருக்காங்க, வஜ்ரு தொழுது அதே இடத்துல அன்னை ஜுபேரியா அவர்கள் உட்காந்துருக்காங்க. எத்தனை மணி நேரம், ஒரு 5 வஜ்ரு தொழுதுன்னு சொன்னால் ஒரு 11:30 லுகா தொழுதுன்னு சொன்னால் எத்தனை மணி நேரம், ஒரு 6 கிட்ட அதே தொழுகை விரிப்பில் உட்கார்ந்து அன்னை அவர்கள் துவா செய்து கொண்டிருந்தார்கள். அப்போ இதை பார்க்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு கேட்டாங்க, நான் உன்னிடமிருந்து சென்றது முதல் அதே இடத்துல தான் இருந்துகிட்டியா அப்படின்னு கேட்டார். நான் உன்னை பார்த்துட்டு போனேன் காலையில் அதில் அதே இடத்துல தான் இருந்துகிட்டியா அப்படின்னு கேட்ட உடனே ஆமாம் அப்போ சொல்கிறாங்க, அன்னை சொல்கிறாங்க, ஆமாம் நான் அப்படியே தான் இருந்து எல்லாட்ட துவா செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஒரு துவாவை அழகான துவாவை கட்டுத்தறிவா என்ன கட்டுத்தராங்கன்னா, இந்த மாதிரி இவ்வளோ நேரம் நீ உட்கார்ந்து அல்லாவிடத்தில் துவா செய்வதை விட உனக்கு நான் அழகிய துவாவை கட்டுத்தருகிறேன், நீ அதை சொன்னால் நீ இதுவரைக்கும் செய்த அத்தனை துவாக்களையும் அது மகிழ்த்திவிடும், நீ இதுவரைக்கும் செய்து கொண்டிருந்த இத்தனை மணி நேரங்கள் செய்து கொண்டிருந்த துவாவை விட நான் சொல்லித்தரக்கூடிய இந்த 4 துவாவை நீ சொன்னால் நீ சொன்ன அனைத்து துவாக்களையும் இது மிகைத்து விடும் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவாவை கட்டுத்தராங்கன்னு சொல்றாங்கன்னா, சுபானல்லாஹி வபிஹம்திஹி, சுபானல்லாஹி வபிஹம்திஹி அதத ஹல்கிஹி வரிலா நப்சிஹி வஸ்னத அர்சிஹி வபிமா வபிதாத கலிமாத்திஹி, சுபானல்லாஹி வபிஹம்திஹி அதத ஹல்கிஹி வரிலா நப்சிஹி வஸ்னத அர்சிஹி வபிதாத கலிமாத்திஹி. மறுபடி தலவா, சுபானல்லாஹி வபிஹம்திஹி அதத ஹல்கிஹி வரிலா நப்சிஹி வஸ்னத அர்சிஹி வபிதாத கலிமாத்திஹி என்று சொல்லக்கூடிய இந்த துவாவே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கற்றுத்தரான். 4 தான் என்ன அர்த்தம் சொன்னா, அதுக்கு பொருளை நாம் பார்க்கும்போது அல்லாஹுடைய படைப்புகளின் எண்ணிக்கை அளவுக்கு, அல்லாஹுடைய படைப்புகளுடைய எண்ணிக்கை அளவுக்கும் அவன் ஓக்கக்கூடிய அளவுக்கும், ஓக்கக்கூடியன்னா அவன் பொந்து கொள்ளக்கூடிய அளவிற்கும், அவனது அரியணையுடைய இடையளவுக்கும், அவனுடைய சொற்களின் இடையளவுக்கும் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து அவனை தூயவன் என்று துதிக்கிறேன். அதாவது அல்லாஹுடைய படைப்புகளுடைய எண்ணிக்கை, அல்லாஹுடைய படைப்புகளை கணக்கிட முடியுமா, முடியாது. அல்லாஹுடைய படைப்புகளுடைய எண்ணிக்கை அளவுக்கும் அவனுடைய அவன் திருப்தி கொள்ளக்கூடிய அளவிற்கும், அதே போன்று அவனுடைய அரியாசனம் அளவு அரியாசனத்துடைய இடையளவுக்கும் அவனுடைய சொற்களின் எண்ணிக்கை அளவிற்கும் நான் என்ன செய்யறேன், அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து அவனை தூயவன் என்று துதிக்கிறேன் என்பது என்னுடைய முழு அர்த்தம். இந்த துவாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஜுபேரியா அவர்கள் கற்றுக் கொடுத்தார் என்ற செய்தியை வந்து சஹீஹ் முஸ்லிம்ல 5672 லக்கமா பார்க்கிறோம். அதாவது அன்னை ஜுபேரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக மிகச்சிறந்த ஒரு துவாவை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த உம்மத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அதே போன்று அன்னை ஜுபேரியா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய அமல்கள் விஷயத்தை நாம் எடுத்து பார்க்கும் போது, அடுத்ததாக நாம் பார்க்கும் போது அன்னை ஜுபேரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உபரியான நோன்புகளை அதிகமாக நோக்கக்கூடியவர்களாக இருந்தார், அதிகமாக உபரியான நோன்புகளை நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு நாள் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை அவர்களை பார்க்கும் போது அன்னை ஜுபேரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வெள்ளிக்கிழமை நோன்பு வச்சிருந்தாங்க, வெள்ளிக்கிழமை நோன்பு வச்சிருந்தாங்க. அப்ப வெள்ளிக்கிழமை மட்டும் நோன்பு வைக்கலாமா கூடாதா என்பதற்கான சட்டம் எங்கிருந்து நாம் பெறுகிறோம் என்று சொன்னால், அன்னை ஜுபேரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாகத்தான் நாம் பெற்றுக் கொள்கிறோம். அன்னை ஜுபேரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வெள்ளிக்கிழமை நோன்பு வச்ச உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நேற்று நோன்பு வச்சியா,
நேற்று நோம்போச்சியா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப கேட்ட உடனே சுவேரி அவர்கள் சொல்றாங்க இல்ல அப்படின்றாங்க. சரி நாளைக்கு நோம்பு வைக்க போறியா அப்படின்னு கேட்கறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு நோம்பு வைக்க போறியான்னு கேட்டா அதுக்கு அண்ணே அவர்கள் என்ன சொல்றாங்க இல்ல அப்படின்றாங்க. அப்படியானால் நீ நோம்ப முடிச்சிருக்கு. ஏன்னா வெள்ளிக்கிழமை மட்டும் தனித்து நோம்பு வைக்க கூடாது. இப்ப அதாவது நோப்புல இப்ப நோம்பு நேரம் 30 நாள் கண்டினியூவா வைக்கணும். இதுல வெள்ளிக்கிழமை வரும் சரியா, அது விதிவிலக்கு. அதே மாதிரி வந்து நம்ம வாரத்துல 2 நோம்பு வைக்கலாம். அந்த மாதிரி முதல்ல ஒரு நோம்பு இருக்கணும், அல்லது பின்னாடி ஒரு நோம்பு இருக்கணும். ஒன்று வியாழக்கிழமை வைங்க, அல்லது வெள்ளி சனி வைங்க. இது மார்க்கத்தில் அனுமதிக்கிறது. ஒன்று வெள்ளிக்கிழமை மட்டும் வருவதற்கு வைப்பதற்கு என்ன இருக்கு தடை இருக்கிறார் தான் ரசூலுல்லாஹி சொல்றாங்க. நீங்கள் முன்னாடி நோன்பு வைக்கல, பின்னாடி வைக்க போறதில்லை அப்படின்னு சொன்னா அன்றைக்கு நோன்பை குறித்து விடு. ஏன்னு சொன்னா வெள்ளிக்கிழமை மட்டும் நோன்பு நோக்கக்கூடாது, தனித்து வெள்ளிக்கிழமை மட்டும் நோன்பு வைக்க கூடாது என்று அன்னை அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி நான் நோன்பை குறித்து விட்டேன் என்று அன்னை ஜுவேரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை புகாரியில் 1986 இலக்கமாக பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்கள், இது போன்ற ஒரு சிறந்த சட்டத்தை, நோன்புடைய சிறந்த சட்டத்தை அன்னை ஜுவேரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாகத்தான் நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதையும் நாம் பார்க்கிறோம். அதாவது அல்லாஹ்வுடைய கடைசி காலத்தில் இணைந்த மனைவி அன்னை ஜுவேரியா அவர்கள் 2-3 ஆண்டுகள் தான் அவரோடு வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படி இருந்தாலும் கூட மார்க்கத்துல பல்வேறு தெளிவுகளை பெற்று இந்த உப்பத்திற்கு அறிவித்து சென்றக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம பார்க்கிறோம் அன்பிற்குரியவர்களே. அதே போன்று அன்னை ஜுவேரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய சாம்ராஜ்யத்துடைய அதிபதியாக இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் போது என்ன நிலை என்று சொன்னால், அன்னை ஜுவேரியா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மரணிக்கும் போது தங்களுடைய குடும்பத்திற்காக திருகங்களோ தீனார்களோ பொற்காசுகளையோ அடிமைகளையோ குதிரைகளையோ மற்ற எதையுமே விட்டு சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர்கள் மரணிக்கும் போது என்னத்தை விட்டு போல, இன்னைக்கு ஒரு தலைவர் மரணித்தால் அவருடைய 10 தலைமுறைக்கு சொத்து இருக்கும், எவ்வளவு கணக்கிடுன்னு தெரியாத அளவுக்கு சொத்து இருக்குது. அன்னை ஜுவேரி அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த நிலவரத்தை சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கும் போது அவர்கள் எதை விட்டுட்டு போல, திருகத்தை விட்டுட்டு போல, தீனார்களையும் விட்டுட்டு போல, அது மாதிரி அடிமைகளையும் விட்டுட்டு போல, அடிமை பெண்களையும் விட்டுட்டு போல, வேற எதையுமே விட்டுட்டு போல, எதை தவிர தெரியுமா, அவள் வந்து ஒரே ஒரு வெள்ள கோவேரிகளை வச்சிருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய அல்லாஹ்வுடைய தூதர் விட்டுட்டு போனது என்னது, தன்னுடைய மனை மக்களுக்கு விட்டுட்டு போன இருந்து வெள்ளை கோவில்கள் ஒண்ணு, அது மாதிரி அவருடைய ஆயுதங்கள் இருந்துச்சு, அவள் போருக்கு பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள், அது மாதிரி அந்த ஆயுதத்துல கூட ஒரு ஆயுதம் வந்து கேடயம் என்பது ஒரு யூதன் அடமான இருந்துச்சு, அது திருப்பாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னித்தாரு. அப்ப அது மாதிரி வந்து தர்மமாக ஆக்கப்பட்ட ஒரு நிலம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைபர் பகுதியில் அவருக்கு கிடைச்ச ஒரு நிலத்தை என்ன செஞ்சாங்க, பொது மக்களுக்கு விட்டுட்டு போனாங்க, மனை மாதிரி விட்டுட்டு போல, அந்த மாதிரி தர்மமாக ஆக்கப்பட்ட ஒரு நிலம். இது தவிர வேற எந்த ஒன்றையும் அல்லாஹ்வுடைய தூதர் விட்டுட்டு போகவில்லை என்பதை வந்து அன்னைக்கு ஜுவேரி அவர் சொல்லி காட்டுறாங்க. இதை சொல்றோம் சொன்னா, அதாவது இஸ்லாமிய வரலாற்றை பார்த்தால் யார் மற்றவர்கள் படிக்கும் போது, முஸ்லிம் அல்லாத மற்றவர்கள் படிக்கும் போது, இஸ்லாமிய வரலாற்றுல இப்படி ஒரு மன்னர் வாழ்ந்திருக்கிறார், இப்படி ஒரு மன்னர் ஒன்றுமே இல்லாமல் இத்தனை ஆண்டுகாலம் 10 ஆண்டுகளுக்கு மேல ஆட்சி செய்து வாழ்ந்து மன்னித்த அந்த மன்னர், அவ்வளவு கோடிக்கணக்கான செல்வங்கள் அவருக்கு முன்னால் வந்து குவித்த போது கூட தனக்கென தன்னுடைய மனைவியருக்கென எதையுமே ஒதுக்காமல் எதையுமே விட்டு செல்லாமல் மரணித்திருக்கிறார் என்ற வரலாற்று சுவடை யார் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம், அன்னை ஜுவேரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தியின் மூலமாக இன்றைக்கு உலகம் அறிந்து கொண்டிருக்கிறது. உலகம் இன்றைக்கு அறிந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த அளவுக்கு அன்னை ஜுவேரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒவ்வொரு இன்ஸ்பிரேஷன்ஸாக அனைத்தையும் வந்து கண்காணிப்பவர்களாக இருந்திருக்கிறார்கள், அதை மக்களுக்கு சொல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். இது வந்து இது சொல்லக்கூடிய அந்த ஆட்சியாளர் அன்னை ஜுவேரியா அவர்களுக்கு தொழுகை நடத்தி ஜன்னத்தில் பட்டி என்று சொல்லக்கூடிய பொது மையவாளில் அடக்கம் செய்யப்பட்டார் இன்னாரிலாகி வைநாடி ராஜுவன். இது வந்து அன்னை ஜுவேரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வரலாறு ஆதாரபூர்வமாக தேடி அளவில் இந்த அளவில் தான் கிடைக்கிறது. அல்லாஹ் வந்து அவர்களை பொருந்திக் கொள்வானாக என்று கூறிக்கொண்டு, அதே போன்று மற்றொரு மனைவி அவருடைய வரலாறு ரொம்ப சின்ன ஒரு வரலாறு தான், அதை நாம சொல்லிட்டு இருந்தோம்னா மீதி உள்ள 2 மனைவியரை அடுத்த வாரம் நாம கொண்டு வந்துடலாம். அதாவது என்னன்னு சொன்னா, மீதி உள்ள 2 மனைவி யார் இருக்கிறான்னு சொன்னா, உம்மு ஹபீபா அந்த உம்மு சலமா, 2 பேரும் சிறப்புக்குரிய மனைவி, அவர்கள் 2 பேருக்கும் தலா ஒவ்வொரு வாரங்கள் தேவைப்படும் நினைக்கிறேன். இப்ப அடுத்து நாம பார்க்க போற சின்ன ஒரு